அனைவருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 2.7 தேர்ட் ப்ராப்ளம் 1/2x²-9. இதை வந்து நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். தட் இஸ் √2x² எழுதலாம். இப்போ வந்து நான் இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா √2x² இப்போ ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போங்க. ஸ்கொயர்டு இன்ட்டு √2 ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்கும் x². ஸோ பிஃபோர் ஸ்டெப் நம்மளுக்கு கிடைக்கணும். -9 வந்து 3² இப்போ x² - a² ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. ஸோ நம்மளுக்கு ஃபார்முல என்ன, இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை x² - a² இஸ் ஈக்குவல் டு 1/2a லாக் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தனா x - a டிவைடட் பை x + a + c. அவ்வளோதான். ஸோ இங்கே x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, √2x இருக்கு. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தட் இஸ் நம்மளோட ப்ராப்ளம் 2x² - 9 dx இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம எப்படி எழுதலாம், 1/√2x² - 3². ஸோ x² a² ஒவ்வொரு செப்பரேட் ஸ்கொயர்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சா இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ஃபார்முலாவில் என்ன, 1/2a 1/2 × a வந்து 3. அப்புறம் லாக் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது நம்மளுக்கு √2x. ஸோ √2x - a வந்து என்னது 3 டிவைடட் பை √2x + 3. அவ்வளோதான், ப்ளஸ் சி. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ்ன்னு மட்டும் வச்சுட்டோம். அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1/√2 போடணுமா. ஸோ 1/√2 திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம், √1/6√2 லாக் ஆஃப் √2x - 3 டிவைடட் பை √2x + 3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா டிவைடில் நீங்கள் ஃபைனலாக போட மறந்துடாதீங்க, இல்லை ஃபஸ்ட்டே போட்டுருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.